நான் உங்க செஃப் கிருஷ்ணமூர்த்தி. நாம நமக்கு சாக்லேட் ஸ்பஞ்ச் எப்படி செய்யறது பத்தி பார்க்கலாம். இது எளிதா வீட்லயே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நிச்சயமா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்லயே கேக் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா இது பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையான process உங்களுக்கு தெரியும். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம முதல்ல மைதா 150 கிராம், கோகோ பவுடர் 20 கிராம், பேக்கிங் பவுடர் ஒரு 4 கிராம் எடுத்து சலிச்சிடலாம். இதை நல்லா சலிச்சுக்கிட்டோம்னா தான் அந்த பேக்கிங் பவுடர் வந்து உங்களுக்கு மைதாவில் எல்லா பக்கத்துலேயும் வந்து மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் அது மிக்ஸ் ஆச்சுன்னா நல்லா உங்களுக்கு பேக்கிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கோகோ பவுடர் பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட்டடு. நான் ஆக்சுவலி மலேசியன் கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். நல்லா டார்க்னஸ் நல்லா வரும். அதே நேரத்தில் நல்ல அந்த ஃப்ளேவரும் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வால்டாக்ஸ் ரோட்டில் போனீங்கன்னா அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அங்கே வந்து நிறையா இந்த மாதிரி கோகோ பவுடர்லேயே டார்க் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் சலிச்சது இல்லாமல் இல்லை அது வேணும்னா நீங்கள் இதே இதை வந்து ரெண்டு மூணு தடவை வந்து கூட சலிக்கலாம். இல்லை இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பேப்பரில் போட்டு அந்த பேப்பரை வந்து கலக்கி விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோம், முட்டை ஒரு 6 நம்பர் எடுத்துக்கிறோம். அதை ஒரு பவுலில் போட்டுறோம். அது கூட அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறோம். எடுத்து அதையும் நம்ம முட்டையோடு போட்டுடலாம். அது கூட சால்ட் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். நம்ம மூணையும் நம்ம முதல் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக வந்து ஜெல்ல ஸ்பஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முட்டை, சர்க்கரை, சால்ட்டு இந்த மாதிரி மூணையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா விப் பண்ணணும். கொஞ்சம் ஹேண்ட் பிட்லேயும் விப் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நல்லா விப் பண்ணணும். கொஞ்சம் நல்லா சர்க்கரை வந்து முழுசாக அதாவது அந்த முட்டையோடு போய் பைண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல பிராத்தாக வரும். அந்த பிராத் வந்ததுக்கப்புறம் நல்லா திக்காக வரும். திக்காகி நல்லா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். நம்ம தரையை இதை பவுலை ஒட்டி தான் இருந்தது. இப்போது இது நல்லா ரைஸ் ஆகி பவுல் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இந்த சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். கரைய என்ன ஆகும் அப்படின்னா நல்லா திக்கான பிராத்து ஃபார்ம் ஆகும். மாதிரி நல்லா பாருங்கள், நல்லா அப்படியே ஒயிட் ஈஸாக வந்துட்டுருக்கு. ஸ்பஞ்சு அடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் அதில் கொஞ்சம் எங்கேயாவது நீங்கள் தப்பு பண்ணாலும் நீங்கள் ரைஸ் ஆகாது. ரைஸ் ஆகாமல் என்ன பண்ணுவோம், நல்லா ரைஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் வந்து ஆஃப்டர் பேக்கிங் வந்து இறங்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம். இது உலகம் பவுல் ஃபுல்லாக வந்து திக் ஆகிடுச்சு, நல்லா ப்ராத் ஆகிடுச்சு. இந்த மிக்சரோட என்ன பண்ணுறோம் பாருங்கள், நல்லா திக்காயிச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபோமியாக வரணும். இந்த ஃபோமியாக வந்தோடனே என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மைதாவை வந்து மைதா, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் இது மூணையும் அந்த மிக்சர் வந்து போட்டு அதை வந்து நம்ம கலக்கிடலாம். இதை வந்து சும்மா ஒன்றும் இல்லை, நம்ம கையிலேயே கூட ஃபோல்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த மிஷினில் பண்ணணும் அவசியம் இல்லை, இல்லை வந்து நம்ம ஹேண்ட்பீட்டில் கூட பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம கையிலேயே அப்படியே அழகாக ஃபோல்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்மியான ஃபோல்டிங், அதாவது கம்மியான ஃபோல்டிங் அதே நேரத்தில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபோமிங் வந்து குறைஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த டைமில் வந்து அந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். இப்போ இதை கூட பால் ஒரு 25 ml வந்து ஊற்றிக்கிறோம். இதையும் நம்ம கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம எசன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதை கூட எசன்ஸ் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க.
அப்புறமா இது சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்றதுனால நம்ம சாக்லேட் எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் நம்ம அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா அடுத்து நம்ம நெய் ஒரு 25 ml இதில் ஊற்றிடலாம். இதில் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், நீங்கள் நெய் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் அந்த நெய் ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்கும், ஸோ அதனால் நான் வந்து நெய் யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது ரிச்சாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் வந்து ஃபோல்ட் பண்ணாவே போதும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே பவுல் ஃபுல்லாக இருந்தது குறைஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி குறைய விடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா நம்ம சீக்கிரமாகவே மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நம்ம அந்த டின்னில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அதில் வச்சிடலாம். குக்கரில் உள்ளார வந்து நம்ம ஒரு ஜாலி வச்சிடலாம். வச்சுட்டு அது அந்த டின்னை தூக்கி நம்ம அது உள்ளார வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே கவனமாக பாருங்கள், மேலே வெயிட் இருக்கக்கூடாது, அந்த வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு 30 minutes இதை பேக் பண்ணும். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வரணும், நல்லா ஸ்பாஞ்சி ஸ்பாஞ்சியாக இருக்கிறது நம்ம ஸ்ட்ரக்சர்லேயே தெரியுது. இதை நம்ம வெளியே எடுத்து ஒரு 1/2 hour ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ பார்த்தோன்னா இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக வந்திருக்குன்னு இப்போ இந்த இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம நாளைக்கு ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நம்ம பண்ணுறோம். எப்படி பண்ணுறோங்கிறத நாளைக்கு அந்த அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.